हलो व्यूवर्स वेलकम टू अवर चैनल इनकी नाम 2019 हिंदी साइको थ्रिलर படமான பரட் ஹவுஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஹீரோ அமித் பரட் அவருடைய வைஃப் பாவனா பரட் அவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் மூணு பெண் குழந்தைகளும் இருக்கு அமித்தோட அம்மாவும் தம்பியும் இவங்க எல்லாமே ஒன்னா இருக்காங்க படத்தோட ஓபனிங் சீன்ல அமித்தோட முதல் குழந்தையான 8 வயசு பொண்ணு ஸ்ரேயா தலையில அடிபட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுது இந்த விஷயம் போலீஸ் தெரிய வர அவங்க வந்து பாக்குற இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அமித் வந்து கேக்குறாங்க உங்களுக்கு யார் மேல சந்தேகம் அமித் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய பக்கத்து வீட்டுக்கார் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னா ஏன்னா கொலை நடந்த முன்னாடியில ஏன்னா அமித்தோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு நாய் வளர்க்கறாரு அதுவும் அமித்தோட பையனும் எப்போ விளையாடிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் அந்த பக்கத்து வீட்டுக்காரோட நாய் செத்து போயிடுது மர்மமான முறையில அதனால அவர் என்ன பண்றாரு அமித்தோட பையன் தான் வந்து தன்னோட நாயை கொன்னுட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போட்டு உங்களை சும்மா விட மாட்டேன்னு சண்டை போடுறதாலையும் அவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் சந்தேகம் இருக்கு இன்னொருத்தர் மலை சந்தேகம் இருக்கு யாருன்னா அமித்தோட தம்பி ஏன்னா கொலை நடந்ததுக்கு ஒரு வாரம் முன்னாடி சொத்து பிரச்சனையால ரொம்ப சண்டை போறாரு அவரும் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில அமிச்சிடறாரு இவரு உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன் பழி வாங்காம அப்படின்னு சொல்றதால அவர் மேலயும் போலீஸ்க்கு சந்தேகம் இருக்கு அதை தவிர மூணாவதால அமித் மேலயும் இருக்கு ஏன்னா அமித்தோட பக்கத்து வீட்டுக்காரரும் அவங்க அமித்தோட ஒய்ஃபும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதால அந்த மூணு பெண் குழந்தைகள் அவருக்கு பிறக்கல பக்கத்து வீட்டுக்காரரும் தன் ஒய்ஃபுக்கு தான் பிறந்ததாகவும் பையன் மட்டும்தான் தனக்கு பிறந்ததாகவும் நினைச்சு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாரு அதனால போலீஸ்க்கு அமித் மேலயும் ஒரு சந்தேகம் இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அமித்தோட 2வது குழந்தை திடீர்னு ஒரு நாள் மாடியில யாராலயோ தள்ளப்பட்டு கீழே விழுந்து செத்து போயிடுது அந்த சமயத்துல அமித்தோட தம்பி அங்க இருக்கிறதால அந்த குழந்தையும் அவருடைய முதல் குழந்தையும் சேர்த்து அவர் தான் கொண்டு இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் அவரை கைது பண்ணிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனா இன்டர்வலுக்கு முன்னாடி நமக்கு கொலையாளி யாருன்னு காமிச்சிடுறாங்க அந்த கொலையாளி யாருன்னு நமக்கு தெரிய வரும்போது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கும் கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க இவர் தான் கொலையாளியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்லயே ஆனா போலீஸ் விசாரணை பண்ணி அமித்தோட தம்பியை விடுதலை பண்ணி அமித்தா எல்லா குற்றங்களையும் பண்ணான்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறமா அமித் விடுதலை ஆனாரா இல்லையா உண்மையான கொலையாளியா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க இல்லைன்றது நமக்கு ரொம்ப பரபரப்பா காமிச்சிருப்பாங்க இந்த படம் பீகார்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அதனால இந்த படத்தை இதே பலகீனமானவர்கள் அப்புறம் ஃபேமிலியில குழந்தைகளோட பார்க்க வேண்டாம் ஒன்லி மெச்சூர்டு பர்சன்ஸ் மட்டும் பார்க்கலாம் இந்த படம் உங்களுக்கு Z5 ஆப்ல தமிழ்லேயே உங்களுக்கு கிடைக்குது அதனால படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்